தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்தம் இரு கட்சிகளிடையே இன்று கையெழுத்தானது. பவானி சாகர், வால்பாறை, சிவகங்கை, திருப்பூர் வடக்கு, திருத்துறைப்பூண்டி, தளி ஆகிய தொகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இக்கூட்டணியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறை, பாபநாசம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பெருந்துறை, திருச்செங்கோடு, சூலூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 25 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு ஏற்கனவே தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.